இது நிறுவனர் இப்போது தலைவர் ஜி விஸ்வநாதன் அவர்கள் எவ்வளோ பாராட்டினாலும் தகும். ஏன்னா அவருடைய பல கோணங்களே அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருந்தது. சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஆயிடுச்சு, நாங்கள் போயிருந்தேன். போயிருந்தபோது நான் அவருடைய சனி விட்டு பேசிட்டு வெளியில் வரும்போது செல்வம் சார்கிட்ட கேட்டேன், இப்போ இங்கே ஒரு 4000-5000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே, இல்லை 40,000 பேர் இருக்காங்கன்னு சொன்னார். ரொம்ப பெரிய விஷயம். நான் முதல் முதல்ல 61 ஆரணி பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆரணியினுடைய ஜனத்தொகையே 20,000 பேர், பெரிய ஊரே அங்கே இயங்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இவ்வளவும் இருக்கும்போதும் இந்த மாதிரி தமிழுக்காக நேரம் ஒதுக்கி செய்கிறதுக்கு அவருக்கு நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் எல்லாருமே. அவர் எவ்வளவோ கல்விக்காக செஞ்சாலும் எனக்கு மனசை நெகிழ வச்ச ஒரே ஒரு விஷயம், ஈரா ஷெயினை வந்து தகப்பனார் போல் தன் கூட வச்சுருந்து கடைசி வரைக்கும் அவரை ஆதரிச்சுன்னு வந்தார். அவர் எங்கே வெளியூர் போனால் கூட போகிறார், அந்த மாதிரி ரொம்ப, அதாவது பல பேருக்கு அவரோட பழக்கம் இருக்கலாம் பெரியவரோட. அவருடைய கட்டுரைகள் தினமணியில் வரும்னாலாம் சேகரித்து வச்சுருந்தேன். நான் கூட இவர்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் சொல்லணும்னு நினச்சேன், அந்த ஈரா ஷெயினோட கட்டுரைகள்னு ஒரு புஸ்தகமாக போடணும்னு. அந்த மாதிரி அவர் கடைசி வரைக்கும் அவர் கூட இருந்து தகப்பனப்பட காப்பாற்றுந்து எனக்கு மிகப்பெரிய சேவையாக தெரிகிறது. அதேமாதிரி கல்விச்சவன் என்னுடைய நண்பர்கள் வடக்க டெல்லி கல்கட்டா பாம்பே இங்கெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் விஐடியில் என்னுடைய குழந்தைக்கு அதான் சன்னுக்கு வந்து இடம் வேணும்னு கேட்டு வருவேன். நான் கேட்பேன், அங்கே எத்தனையோ பல்கலைக்கழகம் இருக்குன்னு, இல்லை இங்கே இருக்கிற இந்த டிசிப்ளின் இங்கே சொல்லிக் கொடுக்குற முறை இந்த மாதிரி அங்கே இல்லை, அதனால தான் அங்கே வந்தோன்னு சொன்னோம். அதனால் இவர் கல்வி சேவை மேற்கொண்டு தொடர்ந்து இன்னும் பல இடங்களில் இவருடைய அதாவது இப்படி சொல் கல்வி நிலையங்க ஆரம்பிக்கணும்னு உங்கள் எல்லா சார்பிலையும் பிரார்த்திச்சுண்டு அவருக்கு மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.